வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். இதை சாப்பிடாதே, கீழே விட்டு விடு. சுத்த தீர்த்தம் கொடுத்த மகாபெரியவா. அவர் எதுக்காக தீர்த்தத்தை சாப்பிடாத கீழே விடுன்னு சொன்னாரு, என்ன சுத்த தீர்த்தம் கொடுத்தாரு, அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் மகாபெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து தீர்த்த பிரசாதம் வழங்கிக் கொண்டிருந்தார். கூட்டம் அபரிதமாக இருந்தது. பெண்கள் வரிசையில் சிறு வயதிலிருந்தே மகாபெரியவாளின் பக்தையான ராஜம் என்ற பெண்மணி நின்று கொண்டிருந்தார். மகாபெரியவாளின் திருக்கரங்களால் தீர்த்த பிரசாதம் பெற்ற பெண்கள் முகத்தில் ஆனந்தம் பொங்க நகர்ந்து கொண்டிருந்தனர். ராஜத்தின் முன்னால் நின்று கொண்டிருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு தர்ம சங்கடம் ராஜத்துக்கு. காலையில் குளித்து முடித்து பின்னிக் கொள்ளாமல் அப்படியே முடிந்து கொண்டு வந்திருந்தார் ராஜம். தலைமுடியை ஒன்றாக எடுத்து உச்சந்தலையில் போட்டு முடிச்சு மகாபெரியவாளின் அருகே செல்லும் போது அவிழ்ந்து விட்டது. அதாவது தலைவிரி கோலமாக இருந்தது. தலையை முடிந்து கொண்டால் உடனே கையை அலம்பிக் கொள்ள வேண்டும். வரிசையை விட்டு சென்று தலையை முடிந்து கொண்டு வரலாம் என்றால் அது முடியாத காரியமாக இருந்தது. பெண்கள் வரிசை மிக நீண்டதாக இருந்தது. மகாபெரியவாளின் பார்வையிலிருந்து விலகித்தான் இருந்தார் ராஜம். ஆனது ஆகட்டும் என தலைமுடியை இரு கைகளாலும் எடுத்து அப்படியே முடிந்து கொண்டார் ராஜம். இருந்தாலும் தலைமுடிப்பட்ட கையால் தீர்த்தத்தை எப்படி ஏற்பது என்ற சஞ்சலமும் ராஜத்திற்கு இருந்தது. இதோ ராஜத்தின் முறையும் வந்தது. தீர்த்த பிரசாதம் வேண்டி கைகளை நீட்டிக் கொண்டிருந்தாலும் நம் கை அவ்வளவு சுத்தமாக இல்லையே, மகாபெரியவாளின் திருச்சன்னதியில் அபச்சாரம் செய்கிறோமே என்ற தவிப்பு மனதை பிசைந்தது. மனதை ஒருவாறு சமாதானப்படுத்திக் கொண்டு கையை நீட்டிக் கொண்டிருந்தார் ராஜம். ஒரு புன்னகையுடன் நிமிர்ந்து பார்த்த அந்த பரபிரம்மம் ஒரு உத்ரணி தீர்த்தத்தை ராஜத்தின் வலக்கையில் விட்டு, இதை சாப்பிடாதே, கீழே விட்டுவிடு என்றதை பார்க்கணும். கண்களில் நீர் குபுக்கென்று எட்டி பார்க்க அந்த தீர்த்தத்தை கீழே விட்டு வலது கையால் இடது உள்ளங்கையையும் நன்றாக துடைத்து சுத்தப்படுத்தி கொண்டார் ராஜம். இப்போ உன் கை சுத்தமாயிடுத்து, ஜலம் வாங்கிக்கோ என்றபடி ராஜத்தின் கைகளில் இன்னொரு முறை தீர்த்தம் விட்டார் மகாபெரியவா. மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம் என்று அவரது திருநாமத்தை உச்சரித்தபடியே கண்ணீர் மல்க அந்த தீர்த்தத்தை வாங்கி அருந்தி தன் தலையிலும் பக்தி ஸ்ரத்தையுடன் தெளித்து கொண்டார் ராஜம். மகாபெரியவாளை கலியுக தெய்வம், கண் கண்ட தெய்வம், கருணை கடல் என்றெல்லாம் சொல்கிறோம். எல்லாமே சத்தியமான வார்த்தைகள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.